அதிகாரம் 1வது வசனம், உபாகமம் 20வது அதிகாரம் 248 படி ஏற்பாட்டில் 1வது வசனம். சத்தமா, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அப்படியே நடுங்கி ஒடுங்கினார்கள், அவர்களுக்கு பயப்படாயாக. அல்லேலூயா. எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்? அவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு விரோதமாக வந்துட்டு இருக்குது, எப்படி கொலை நடுங்காமல் இருக்கான்? அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அவர்களுக்கு பயப்படாயாக இருப்பாயாகன்னா, சும்மா பல்ல கட்சின்னு நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் யாரும் அப்படி இருக்க முடியாது. எல்லாம் பயந்துருவாங்க. வர ஆளெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, ராட்சதங்க தான் வராங்க, கண்டிப்பாக பயந்துருவாங்க. பல்ல கட்சின்னு தான் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு தான் பயம் வந்துடும், போட்டு தள்ளிடுவான் வந்து. பயப்படாதுன்னா ஒரு பிரதி கிரியை செய்யணும். நகரியை பிரதி ஒரு கிரியை செய்யும்போது தான் அந்த பயத்தை புறம்பே தள்ள முடியும். அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போர் நண்பு பயத்தை, என் அன்பு மனித அன்பு கிடையாது, இயேசுவின் அன்பு. அந்த பூர்ண அன்பு அந்த பெரிய கூட்டத்துக்கு நீ வெளிப்படுத்திட்டான் முழங்கால் படிட்டு. அந்த பூர்ண அன்பு அந்த ஆவி மண்டலத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். தேவதூர்களெலாம் வருவாங்க, உன்னை குறித்து அந்த சத்ரு பயப்பட ஆரம்பிச்சிடுவான். இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அப்போது பூர்ண அன்பு தான் பயத்தை புறம்பு. வேதத்தில் பயப்படாதே பயப்படாதேன்னு 365 வசனங்கள் தான் பைபிள் ஃபுல்லாக. ஒருத்தர் சொன்னார், 365 நாளுக்கு ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லிக்கிறாரா? மொட்டையாக சொல்லலை. 365 நாள் நீ போர் நண்பு போர் நண்பு போர் நண்பு தேவன் தர குலத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் போ பயப்படாமே வாழ முடியும். அந்த இயேசுவி நண்பு வானத்துக்கு சகல அதிகாரம். உனக்கு விரோதமாக வர பெரிய கூட்டத்துக்கு, பொல்லாத மனிதனுக்கு, பொல்லாத ரவுடிக்கு, எவ்வளோ பேர் ரவுடியானா கட்டும், எவ்வளோ பேர் பகஞ்சனாக கட்டும், இயேசுவி நண்பு வானத்தில் சகல அதிகாரத்தை நீ காட்டிட்டீன்னா நீ பயப்படவே மாட்டேன். நெடுயா. எல்லாரும் பயப்படுறாங்க கோலியாத்து பார்த்து. ஆனால் தாவி என்ன பண்ணல? போ நண்பு உள்ளவன் இங்கே கவனி, போ நண்பு நேர்ந்தம்பா தாவிது. இயேசுவி நண்பு இந்த அன்பை வளர்த்துக்கணும். சின்ன வயசில் சவுல் ராஜா அவன் உயரமாகறான் ராஜா இஸ்ரவேலில், ராஜாவுக்கே முட்டி அடிக்குது. சவுலை பார்த்தா, அது கோலியாத்தை பார்த்தா கிடுகிடுகிடுன்னு முட்டி அடிக்குது. பார்த்துக்கிறேன் பா, எனக்கு சின்ன வயசு எனக்கு அடிக்குது. எங்கள் அப்பா வந்து கோல் எடுத்துக்கிட்டா என்ன கிடுகிடுகிடுன்னு அடிக்க முட்டி கோல் எடுத்துக்கிட்டா என்ன? ஒரு சில இடத்துல ஸ்கூலில் கூட, நான் ஸ்கூலில் கூட சில கணக்கு வாத்தியர் வந்தாருனாக்கா கோல் எடுத்துனாரு வச்சுக்கா, அப்படி முட்டி கிடுகிடுகிடுன்னு ரெண்டு முட்டி வச்சுக்கா. அந்த மாதிரி கோலியாத்து பார்த்தா எல்லாருக்கும் இடிக்குது. சவுல் முதல் கொண்டு எல்லா ராணுவ வீரர்கள் இருக்கான், 40 நாள். இந்த தாவியை மட்டும் அவ்வளோ தைரியமாக பார்த்துக்க ரகசியம் என்னன்னா, அவன் தேவ அன்புல வளர்ந்தவன். தேவ தரகுலு சிங்கத்தை பார்த்தாலும் பயப்படமாட்டான், கரண்டை பார்த்தாலும் பயப்பட மாட்டான். அதே போல் இவனும் ஒரு ஆளுன்றான் ராஜா கிட்டே, சவுல் ராஜா கிட்டே. இவன் பொதுவாக யுத்தத்துக்கு போன கிடையாது, அண்ணன் தம்பிக்கு பால் கட்டி கொடுக்க போனேன். நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு கேட்குறான். கட்சியில் ஆடு மேய்க்கணும் ராஜா வேணும், அந்த கூட்டத்தில் ஒத்தவன் ராஜா ஆகலை. அல்லேலூயா. சவுலு தள்ளிட்டு கட்சியில் தாவிதே ராஜா வாங்கிட்டார். நீ போர் நண்பு நிறைவேறினா நீ உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்ப, சத்துருக்களை ஜெயிப்ப. அங்கே படிக்க, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில். படிக்க, 1வது வசனம் 20. யுத்தம் செய்ய, சத்துருக்களோடு யுத்தம் செய்ய பழகி கொள்ளுங்க. சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில. என்ன யுத்தம்? மனுஷிக்கு யுத்தம் பண்ணக்கூடாது, சத்துருக்கள் நம்ம தான் தோத்து விடுவோம். தெய்வீக யுத்தம், தேவ யுத்தத்தை பண்ணணும். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் யுத்தம் பண்ணால் என்ன பண்ண? அவர் ஜீவன் உள்ளவர், ஜீவனே கொடுப்பார் தேவன் தனக்கு உலகத்துக்கு. சத்ரு தோத்து போயிடுவான். ஆமாம், சத்ருவோடு யுத்தம் பண்ணால் சத்ரு பேட்டரில் போடக்கூடாது. அவன் எதிரான பேட்டர் தேவ யுத்தம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு பரலோகத்தை கொடுப்பது, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. இதில் யாரும் படைக்கல, அம்மா வயசில் பார்த்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவன் 2 அடி அடிச்சானா 4 அடி அடிக்கிறது போவான். அவன் ஒரு சாப்பிட தொடங்க 10 சாப்பிடும் இப்படியே மாம்சிக்கு யுத்தமே பண்ணிகிட்டு இருப்பான். இவனும் அடி வாங்குவோம் அவனும் அடி வாங்குவோம். இது வந்து மனுஷிக்கு யுத்தம், நான் என்ன சொல்ல தேவடைய யுத்தம். பரலோகம் ஏசு சரி ஏசு பரலோகத்தை எதிராளிக்கு கர்த்தருடைய நாமத்தை கொடுப்பது.
அவ்வளோ பெரிய மலை போல இந்த கோலியாத்து தாவிது மடி காலடியில் வீழ்ந்து கிடக்கிறான் கல்லடிப்பட்டு. இந்த யுத்தத்தை கற்றுக்கொள்ள பழகணும், பயப்படக்கூடாது. அடுத்து படிக்க ரெண்டாவது வசனம், பாரு இந்த வேடெல்லாம் முக்கியமான வேடு, கலங்கி போகிறது, பயந்து போகிறது, தத்தளிக்கு போகிறது, இதெல்லாம் வெக்கம் தேவனுடைய பிள்ளைக்கு. இந்த பயப்படுறவன் கலங்கி போகிற தோந்து போய் கண்டிப்பாக தோர்த்து விடுவான் பிசாதுக்கிட்ட. ஆமாம், அப்போ என்னத்தையே பண்ணணும், பார்த்தா கற்று கலங்காமல் இருக்க முடியும். இவ்வளோ பெரிய வியாதி பார்த்தா, இவ்வளோ பெரிய கடன் தொலை பார்த்தா, இவ்வளோ பெரிய பொல்லாத பிள்ளைகளை பார்த்தா, யாரெல்லாம் பாருப்பா, பிசாசியே கூட பாரு, டைரக்ட் பிசாசியே கூட பிசாசு பிச்ச மனுஷனையும் பாரு, பூர் நண்பு காட்டு. ஏசு சரியத்தை தேவத்தர் கொடுத்து கொடுக்குற வேலையை பாரு, எந்த பிசாசு ஆட்டிக்கணும். ஏசு அப்பித்தாந்தார் பத்தியமார் லூக்கா போயிடுதோம், தேவன் தனக்குள்ளது கிறிஸ்து ஜீவனே கொடுக்குறார், பல்லோகத்தையே கொடுக்குற எல்லா பிசாசும் ஏசு பார்த்தா ஓடுது. அந்த இயேசு நண்பு உனக்குள்ளே இருக்குது. தரித்திர பிசாசு, சாப பிசாசு, மரண பிசாசு, கொள்ளை நோய் பிசாசு, எல்லா பிசாசும் ஓடிவிடும். ஆனால் பயப்பட்ட பிசாசுக்கு தீனி போட்ட மாதிரி கலைக்கு போகிறது, பயப்படுறது, தோண்டு போகிறது, மைண்டில் ஓடிட்டே இருக்கும், ஏ எதிர்காலம் இது இப்படி ஆகி அது அப்படி ஆகி அவனை மாதிரி ஆகிடும் இப்படியே நினப்பு. கிறிஸ்து விட்டுட்டு நீ எப்படி ஆகாது பிசாசு, பரலோ வாழ்ந்தவங்க சகல அதிகாரம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, பிதாகுமார் பசுதாய் ஆதாவுக்கு வாழ்ந்த பொருள் சகல அதிகாரம், எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், எங்கள் அப்பன் ஏசு ஜீவசாரி தீவிரத்தையே கொடுத்துருக்கிறேன் கல்வாத்தி இல்லை. ஆதாம் பாவத்தை சாபத்தை கொடுத்துட்டான், பிசாசு பிடி ஆகிட்டான், அவன் வேலையை நான் செய்ய மாட்டேன். ஏசுனாருடைய வேலை வானத்து பொருள் சகல அதிகாரம் இருக்குது. போர் நண்புகள் சபிக்கல் ஆசூதி பகைக்கிறப்ப நன்மை, சத்துக்களை சுத்தமாக ஜெபம் பண்ணு, பல்லோகத்தையே கொடுக்க போகிறேன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சொல்லிட்டே இருந்தாக்கா, யானை மாறிக்கிறவன் உனக்கு மூணு மாதிரி தெரிவான், புலி மாறிக்கிறவன் எலி மாதிரி தெரிவான். உண்மையாகவே இந்த போர் நண்பு விட்டுட்டு வச்சுக்கோ, எலி மாறிக்கிறவங்க கூட யானை மாதிரி தெரியும், சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது எப்படிலாம் சாதிக்கிறது, இது எந்த பிரச்சனை எப்படி கவலை, அப்படியே தலைமையில் கை வச்சு அப்படியே உட்காந்துருவேன். அப்போ ஏசு கிறிஸ்து சரீர் ஏசு ரத்தம் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் விழுந்து முழு உலகத்துக்கு கோடா கூட கொடுக்க ஒரு சொல்ல சொல் சொல்லும் போதே ஒரு அபிஷேகம் வந்துப்பார். எவ்வளோ பேர் பாவம் ஏடனா நீ பாவன்ட்டும் மரணம் பிச்சாது, நீ பாவம் மரணம், நன்மை தீமை சுய நீதி அநீதி தானா, நீ நான் தேவ நீதி உயித்தது பாவம் மட்டும் இப்படி நீதி பரலோக ராஜ்யம் தேவன் தன உலகத்துக்கு ஒன்று ஒரு கை போட முடியாதுண்ண. இப்படி தேவனுடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ள பண்ண, தேவன்னாவே ஜீவன், அவர் நன்மை தீமை யுத்தம் பண்ண மாட்டார். ஜீவ யுத்தம் என்னென்னா பரலோகத்தையும் குத்துறாரு, பரலோகத்து வீட்டில் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இறவார், பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் இயேசுதான் யுத்தம் தலகது, அவர்களுடைய ரத்தத்தை சிதை அடிப்பார் தேவன் தன உலகத்துக்கு. சகலப்பாக நீங்கள் பசுத்தாய் ஊற்றப்படும், சத்ரு கதிகளுக்கு போயிடும்பார். இதை விட்டுவிட்டு நீ மாம்சீகத்தில் போய் முயற்சி பண்ணினா அது பயம், அது தோல்வியில் தான் போய்விடும், மாம்ச சிந்தை பண்ணணும். அடுத்தபடி நாலு, உங்களுக்காக உங்கள் சத்ருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தரனுக்குள்ள. உங்களுக்காக இங்கே இருக்கிற ஒவ்வொருக்காக உங்கள் சத்துருகள் பாவம்ட்டும் மரணத்தோடு யுத்தம் பண்ணணும். ஒவ்வொரு பர்டிகுலாக உங்களுக்கு விரோதமாக ஒரு பாவம் மரணம் யுத்தம் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு துணை போகக்கூடாது. ஆதாமுக்குள்ள பிறந்தா பிசாசு துணையாகி அவன் சொல்கிற காரியத்தை செஞ்சு பயப்பட்டு கலைக்கு சோர்ந்து போய் அதனால் அசுத்தாய் பிடிச்சி வியாந்து பிடிச்சி புடம் பிடிச்சி மரணத்தில் போய் பாதாத்து போய் சேர்ந்துருவான். சீரிஷான மேட்ரி, நீ கிறிஸ்துவுக்கு தொடர் போய் கிறிஸ்துவ தேவி நீதி உயிர்த்தங்கள் பாவம் முடிவு ஆசுவாதாயிரம் பா எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கிருபை பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தது தரித்திரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பேசும்போது தரித்திரத்திலிருந்து உனக்கு விடுதலை, கொள்ளாத மனித பயந்து சீற்றி ஓர பசுத்தாய் ஊற்றப்படுது, தேவத்தூர்களெல்லாம் வந்து வந்து சூழ்ந்துக்கிறாங்க. அப்போது உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கணும். இப்போது நம்மோடு தேவனாகிய கர்த்தர் இருக்கணும். கர்த்தர்னா யார் இருப்பா, யார் வீட்டில் இருப்பான், மனுஷன் பிசாசாக இருப்பான், அவன் பயப்பட நம்மளை பயப்பட வச்சு கவலைப்பட வச்சு துக்கப்பட வச்சு சோத்து போக வச்சு இது இப்படி ஆகி அது அப்படி ஆகி கட்சியில் அப்படியே ஆகிட்டான்.
பிசாசுனா தேவடைய பிள்ளை கிறிஸ்து என்னோடு ஆட்டு குட்டி ஜீவ விஷத்துக்கடி புசித்திருக்கிறேன். அதன் மூலமாக பாவத்தை தமிழ் மறந்துச்சு. இப்போ நாண்டோராக இயேசு கேட்டுக்கிட்டு தேவடைய பிள்ளை பரலோக வாழ்ந்த சகல அதிகாரமேக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு உடக்கு கொடுக்க போகும்போது இப்போ பிசாசே அழுட்டு ஓடுது. தேவதூரனை சூழ்நிலை உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகுது. அதனால் ஒரு ஒரு ஊழல் இயேசுவின் நாமத்தில் வானோ பூதலத்தோ மிகவனே பூமிக்கு யாரோர் முழங்கால் ஆகும். இயேசு நாமத்தை பரலோகத்தும் கொடுக்கணுமா? இயேசு நாமத்தை வானோர் பூதலத்தோ பூமிக்கும் கொடுக்கணுமா? இயேசு நாமத்தை பாதாளத்துக்கும் போய் கொடுக்கணுமா? ஒரு முறை இந்த பாயிண்ட் சொல்லும்போது எங்கள் கவனி என் தம்பி என்ன சொல்ல தெரியுமா, எல்லாத்தையும் எல்லா ஏரியா கவர் பண்ணியாச்சு. பரலோகத்துக்கும் இயேசு நாமம் ஃபுல் ஃபேக்டரி முழு உலக ஆதாளத்து கூட பரல இயேசு நாமம் பாதாளத்து இயேசு நாமம். இப்போ எங்கே ஒன்றும் பண்ணாது அடித்து நோறிக்கி தேவதை பிசாசு பார்த்துருவாங்க. அதனால தான் இயேசு நாமத்தை பரலோகத்துக்கு கொடுக்குறோம், பூலோகம் பாதாளத்துக்கு கொடுக்குறோம். சரி, இதை கொடுக்குறதா நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இயேசு நாமத்துக்கு பேர் ஆதாம் நாமத்தை பாவத்தையும் பண்ணுறது பாதாளத்து காட்டுறது, இப்போ பரலோகத்துக்கு காட்டுறது. பரலோகத்துக்கு எந்த உதவியும் வராது. பூமி எங்கும் பாதாளத்துக்கு நன்மத்தை மரியாதைக்கு காரியத்துக்காரு, அப்புறம் பாதாளத்தையும் அதே நன்மத்தையும் மரியாதைக்கு காரியம். இப்போ பிசாசு ஏக கொண்டாட்டம், உன்னை திறந்து கொண்டது ஐக்கியதார காரியத்தை போட்டு தள்ளி சாபமாக்கி பாவமாக்கி மரணமாக்கி தத்து பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவான். சீரியஸான மேட்ரு. இயேசு நாமத்தடி விட்டுட்டா ஆதாமின் நாமத்தை எடுப்பாய், அது பாவம் மரணம், அது பரலோகத்துக்கும் காட்டு, பூலோகெல்லாம் பாதாளத்துக்கு காட்டி பிசாசுன்னு அழித்து கொண்டு சாபமாக்கி மரணத்தை கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால தான் இயேசு நாமத்தை எட்டுக்கொண்டா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பாதாள. இயேசு நாமத்தை வானோர் பூதலத்தோடு பூமிக்கியானோர் முழங்காலான முழங்கம். அந்த இயேசு நாம தான் இயேசு சாமியோட வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யம் வானதும் சகல அதிகாரம். அதனால சொல்லுவது, உங்களுக்காக உங்கள் சத்துக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்க உங்களோடு கூட போகிற உங்கள் தேவனாகிய கர்த்தரென்று சொல்ல வேண்டும். அப்படியே படிச்சுட்டு இருந்தாக்கா படிக்க அத்தியாவசம், அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுகிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே சேர்ந்தால் வேறுவர் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாக இருக்கும். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவிக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே சேர்ந்தால் வேறுவர் அதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பப்படவன் அவன் யுத்தத்திலே சேர்த்தால் அவளை வேறொரு விவாகம் பண்ணுவதாக இருக்கணும். இங்கே கவனிக்க, இதில் எட்டாவது வருஷம் படிக்க, எட்டாவது வருஷம் 28 தம்பி படிப்பா. அதாவது இந்த யுத்தத்தில் சில பேரெல்லாம் யுத்தத்துக்கே கூட்டு போவாங்க. தேவனுடைய யுத்தத்தில் வரவங்க இவங்கெல்லாம் வந்து தடையாக இருப்பாங்களாம். இதில் பாருங்க, பின்னும் அதிகம் ஜனங்களோட பேசி பழங்காலி. இந்த பழங்காலி என்ன பண்ணுவோன்னா, இந்த பழங்காலி கூடகரைகளும் பயத்துண்டாக்கிறான். பழங்காலியும் திட நற்றமாக இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவுள் என்று சொல்ல வேண்டும். இந்த பயந்தாங்கோலி இந்த திட நற்றவெல்லாம் கிறிஸ்தவ ஆண்டுடைய உயிர்த்துக்கு ஆகாது. அவன் தன்னை போல மற்றவர்கள் என்ன பண்ணுவான், தன்னை போல மற்றவர்கள் என்ன பண்ணிடுவான், தன்னை போலே மாட்டுவான். என்ன பண்ண, ஏதோ ஒரு பழம் வைக்கிறது, நூலை போல சேலை, சேலை போல நூலுன்ற மாதிரி, தாழை போல பிள்ளைன்னா பிள்ளை போல, அது மாதிரி நூலை போல சேலை தாழை போல பிள்ளைன்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், பயந்தாங்கோலி பயந்தாங்கோலி உண்டாக்குறான். திட நட்டுறோம் திட நட்டு விட்ருவான். கட்சியில் யுத்தமே நம்ம தோத்துக்கிடுவோம். அதனால் ஹலோ ஐயா கொஞ்சம் வைங்க ஐயா, ஜமனதுக்கு அப்புறம் பேசுங்கய்யா. அப்போது கிறிஸ்துவை தேவன் தனது உலகத்துக்கு கொடுக்க பழகுங்கள். அல்லேலூயா. பாவுட்டமான ஓடி பசுத்தாய் ஊற்றப்படும், புரியுதா? அப்போது பயந்தாங்கோழி திடநற்றவன் தனக்கே ஐம்பனாக இருக்கும், மற்றவங்களுக்கு ஐம்பனாக இருப்பான். இந்த பயந்தாங்கோழி திடநட்ட பிசாசுக்கு அடிமையாக இருப்பான். பிசாசு அவனை போட்டு அடித்து பழ கவலை வெறுப்பில் போய் அவன் அசுத்தாவில் போய் பாதாதுக்கு போய் சேர்த்துறான். அந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க. பயந்தாங்கோழி திட விடுங்க, பழம் திடீர்னு விட்டுட்டு போர் நட்பை காட்டப்படுங்க. ஏசு நட்பை காட்ட போகிறேன், பயப்படாமல் இருக்க முடியாதுப்பா. வர சூழ்நில பெரிய கொள்ளையின் ஆபத்து வருது, கடன் தொல்லை வருது, எதிர்கால பழம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுனா, பரிகாரி இயேசு இருக்கிறாரு. பிசாசு பாவமா தேவநீதி மரணமா உயிர்த்தது பாதாளமா பரலோகம் தரித்திரமா எல்லையிட்டு ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறப்பாரு, அங்கே தான் பிசாசு போயிடறான்னு பார்க்குறோம்.
இயேசு இருக்கையில் நான் சோர்ந்து போக இருக்கு பாரு, இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இங்கே கவனிங்க, இயேசு இருக்கையில் இயேசு இருக்கையிலும் பயிக்கிறானா என்ன அர்த்தம், அவன் பிசாசு நம்புறான்னு அர்த்தம். இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. போதும், அப்போது இயேசு இருக்கையில் பயப்படாதீங்க. கல்வார் சிலுவை இயேசு யுத்தம் பண்ண யுத்தம் பண்ணாங்க, உலகமே யுத்தம் பண்ணுது சிலுவையில், பாவம் சாபம் மரணம் பாதாளம் வேதாளம் எல்லாம் யுத்தம் பண்ணிச்சாப்பா, யுத்தம் பண்ணிச்சா. இயேசு என்ன பண்ணார், அந்த யுத்தத்தை எப்படி ஜெயித்தா, உலக மகாயுதம் முதலாம் உலகம் ரெண்டாம் உலகம் மூன்றாம் உலகம் முழு எத்தனையோ உலகம் போனிருந்துச்சு. ஒருத்தர் சொன்னால் இயேசு போன யுத்தம் போன உலகத்துக்கு யாருமே கிடையாது, அது என்ன அன்பின் யுத்தம், முழு உலக உலக சிலுவில் அறியும் போது இயேசு போர் நட்பு பயத்தை அந்த அன்பு என்ன பண்ணுது, போர் நட்பு பிதாவே இருக்கும் மண்ணி விட்டு ஜீவ ரத்தத்தை கொடுக்குது, சிலுவில் அறிவுக்கு ஈட்டியால் குத்துறவு சபிக்கிறவங்க நிந்திக்கிறவங்க வகைக்கிறதுக்கு தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கடைசி வரையும் அந்த ஜீவனையே கொடுத்துருந்தார், ஆல்ரெடி ரத்தத்தை கொடுத்துருந்தார், பிதாவாகி தேவன் ஆதாவும் கொடுத்துருந்தார், எத்தனை சத்துரம் ஜெயித்தார், பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை வியாதியை வறுமையை எல்லாத்துமே ஜெயித்தார். அல்லேலூயா. ஆமாம், இது ஒரு சத்துரு. அதனால் ஜபம் பண்ணோம், இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு. அல்லேலூயா. பாவட்டு மர நீங்கள் பசு தாய் ஊற்றப்பட எல்லா யுத்தத்தையும் நீங்கள் ஜெயிக்கலாம். அதனால் கலங்காதீங்கத்துக்கு அதிக பயப்படாதீங்க, பூ நண்பு காட்டுங்க, இயேசு நண்பு வாழ்ந்து சகல அதிகம் செட்டில்மெண்ட் எதுவும் முழு உலகத்துக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளில் எது இடைவிடாமல் எக்காலத்தை எதுவும் நீங்கள் உத்தத்தை ஜெயிக்கலாம், சாபத்தை ஜெயிக்கலாம், மதத்தை ஜெயிக்கலாம், பாதாளத்தை ஜெயிக்கலாம், தரிசனம் ஜெயிக்கலாம். ஜெயமனோ பசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் கத்தாவே எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறதாவே, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் கத்தாவே, போய் சோதரிக்க ராஜா பயப்படாத கலங்காது திகையாதே. இது நான் இல்லை, இயேசு எனக்குள் பேசிருக்கிறார். ஆண்டுரே சொல்கிறாங்க, பயந்தாக ஒழியும் திட நற்றுகளாக இருக்கக்கூடாது, பாவம் செய்கிறவங்க பயப்படுவான், பாவத்துக்கு பரிகாரம் தேவையிலிருந்து உயிர்த்தல் கொடுக்குறான்னு தைரியமாக இருப்பான். ஆடு உன் பக்கத்தில் ஆயிரம் பதினாறு பேர் அது அணுகாது, ஆயிரம் பதினாறு பேருக்கு பரலோக தேவனுக்கு தான் ஆதாவும் முழு உலகத்துக்கு இயேசு ஸ்ரீவன் பரலோக ராஜ்யம் வானத்தோடு சகல அதிகாரம் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கருமை எல்லையற்ற வச்சு வரையும் தேவனுக்கு தனக்கு ஆதாவும் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்து என்ன சோர்ந்து போகாமல் கத்தா சத்ரு சிதறி கூடம் பாவட்டு போன வசந்தா தேவத்தில் வருவாங்க, மறுத்தர் உயிர்த்து வரும் வாய்நாளெல்லாம் திருஷேசுக்குள்ளே இருக்கிற கத்தாவே. அப்படியாக இந்த சத்தியத்துக்கு என்ன ஒவ்வொரு நீ ஆஸ்வதிப்பீராக, பெரிய காரியங்கள் செய்ய முடிஞ்சு ஜெபிக்கிறோம். பயப்படாயாக, உங்கள் இறுதி துவளவும் பயப்படும் கலக வேண்டாம், கிறிஸ்து நண்பு போர் நண்பு பயத்தை புறம்பது இயேசு சம்ப சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூசிக்கிறவன் பக்கங்கள் எதிராளி கொலையாளி பகையாளி தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளாக வேண்டும் இடைவிழா வேண்டும் எக்காது சோர்ந்து போகாமல் வேண்டுமென்றேன், பாவத்துக்கு மன்னத்துக்கு தேவ நீதி உயிர்த்தோம் பரலோக ராஜ்யம் தேவத்தருக்கு ஆதரவு முழுது வெளிப்படுத்தேன், பாதாளத்தில் பசுத்தாக ஊட்டப்படும் வெற்றி வாழ்க்கை வாழ இந்த சத்தியத்துக்கு என்ன ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்க முடிஞ்சு வைக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜெயவுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கத்திரை சோஸ்திரி, என் பூவிலுமே பசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கத்திரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரம் பரவாயில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே சபை நடந்து ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுக்க போய் பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வோம். அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க, உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், கத்திர உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 5/3/2023 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக.